ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பாடலெலாம் கேட்டுங்க, இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அஸ் வெல் அஸ் வித் லாட் ஆஃப் ஹார்ட் வார்மிங் சாங்ஸ். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ இன் எவ்ரி அதர் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன் என்னோட கெரியரில், ஃபிலிம் கெரியரில். இது ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. இதுக்கப்புறம் எத்தனை படங்கள் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ப்ரொடியூசர் மேம் அண்ட் டிரெக்டர் மேமோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கேரக்டரை பற்றி நான் இதை சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் வெளியே வரும்போது எனக்கு ஒரு ஒரு புது வழி காத்துட்ருக்கு, வாழ்க்கை காத்துட்ருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, குட்டிராதி மேம் அண்ட் ப்ரொடியூசர் மேம், மலமணி மேம் அண்ட் இந்த குரூவே ரொம்ப பாசிட்டிவான குரூ. நான் இந்த படத்தில் வந்த எந்த ஃபுட்டேஜ் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது, இப்போ நடித்ததோட சரி எதுவுமே பார்த்தது கிடையாது. பட்டு எங்கள் ஏடிஸ், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருமே, அசோசியேட் டிரெக்டர்ஸ் எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு. அது எனக்கு பயங்கர ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே வந்த நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஒரு 23 வருஷமாக டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக்டிங், மியூசிக் இதெல்லாம் என்னோடய பெரிய பேஷன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ ஒரு சர்டன் லெவல் என்னோடய இந்த கேரியரில், டாக்டர் கேரியரில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆக்டிங்கிறது என்னுள்ள உறுத்திட்டே இருந்தது. நான் வந்து ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து என்னோடய 10th ஃபில்ம் ஆக்சுவலாக. மிஸ்ஸஸ் மாலாமணியன் என்னை அப்ரோச் பண்ணப்போ ஐ இமீடியட்லி அக்ரீட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன கேரக்டர். இதில் ஒரு ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் மோர் தென் எனி திங் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தி என்டையர் டீம். த ப்ரொடியூசர் எங்களை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்தி ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஒரு நாளும். அதுக்கேற்ற மாதிரி குட்டிரேவதி மேமும், ஸோ அண்ட் டிஓபி அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட். வி ஹேட் வெரி ஃபியூ கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். இல்லைன்னா நிறைய படங்களில் இப்போ நம்ம பார்க்குறதுல எல்லாமே பெரிய கூட்டமாக தான் இருக்குது, அதில் வந்து நம்ம தனித்துவம் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆக்டிங்னு பார்க்கும்போது இதில் நாங்கள் வந்து எங்களோட உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கோம்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ட் இதில் வந்திருக்கிற மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் ரெண்டு ட்ராக் கேட்டேன், அதில் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மிஸ்டர் அருள் கரோலி. ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல் வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். சிறுகுகள் உயர பறக்கட்டும். தேங்க்யூ. வணக்கம். ஐம் ரியலி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் மூவி. சத்தியமாக வேர்ட்ஸ் இல்லை, நான் இவ்வளோ என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு மாலா மேம் அண்ட் அர்க்குட்டி ரேவதி மேம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் பிலீவிங் இன் மீ டு பி அ பார்ட் ஆஃப் அவர் சிறகுட்டி அண்ட் ராஜா சார் ஆர் சினிமாட்டோகிராஃபர். அவர் சத்தியமாக ஒரு ஹீஸ் அ மேஜிஷியன். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் அண்ட் அருள் மியூசிக். ஓகே, டோன்ட் கில் மீ, என்ன சாவடிச்சிடாதீங்க ப்ளீஸ், ஐ சாரி. அருள் ஆர் மியூசிக் டைரக்டர், ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அருண் ஆர் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, ஹரி வந்து ஹி ஜஸ்ட் மேட் மை லைஃப் ஈஸி இன் த மூவி. ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். And yeah, and all our assistant directors and our entire team, I'm very, very thankful. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த டீம் அறிமுகமானதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆக்சுவலி சஜஸ்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் டு ஆர் டீம் பை அருண் பிரபு சார். ஹீ இஸ் த டைரக்டர் ஆஃப் அருவி மூவி. அவர் தான் எனக்கு வந்து சிறகு டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ லைக் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இஃப் ஐம் ஹியர் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு அருண் சார் அண்ட் யா, ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் த பெஸ்ட். யா, என்ஜாய், தேங்க்யூ ஸோ மச்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய மேடையில் இங்கே பேசியிருக்கேன், ஆனால் இப்போ வந்து ஒரு ஹீரோ ஹீரோன்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்து பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டீமாக இருக்கு. குட்டரவதி மேம் தான் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மாலாமணியம் மேம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு உமன் டீமாகவே இருக்கு. நான் அப்படி தான் பயந்து போனேன், ஆனால் உமன் எப்பவுமே ஸ்ட்ராங் அப்படின்றத அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ரியலி ஸ்ட்ராங், எப்பவுமே சூப்பரான ஒரு ஸ்ட்ராங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக ஒரு சின்ன டீம் செட் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்குமே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அது செமையாக பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் மாலாமணியம் மேம், உங்களுக்கு எதுவுமே நன்றி. அப்புறம் குட்டிரவதி மேம் சொல்லி, நான் குட்டிரவதி மேம் வந்து மரியாதையில் நான் ஒர்க் பண்ணும்போது அவங்கள நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணேன்னா ஒரு மரியாதையில் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணேன். அப்போதுலேருந்து மேம் கான்டாக்ட் இருந்து திடீர்னு கான்டாக்ட் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சம டீம் ஆக்சுவலாக, இது ரொம்ப சூப்பரான டீம். இது ஐஏபி டீமும் சரி, அஸ்டன் டேரக்டர் டீமும் சரி, கேமராமேன் சார் வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி ஒரு மியூசிஷியன் தான். அவர் ரெண்டே பேர் வச்சுதான் ஒர்க் பண்ணுற இந்த படத்தை. ஆக்சுவலாக பெரிய டீம் பெரிய குரூலாம் கிடையாது, ஆனால் சம ஒர்க்காக போனாங்க எல்லாருமே. ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த மாதிரி டீம் கூட ஒர்க் பண்ணது. மாலாமணி மேம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு சம ப்ரொடக்ஷனாக இருக்கும். அந்த அந்த டீமுக்கு நான் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மேம். சூப்பர் டீம் மேம் உங்களுக்கு. ப்ளஸ் அருண் எடிட்டர் நியூ வந்து அவர் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பயந்துருந்தார் அவர், ஆனால் ரொம்ப நல்ல ஒரு எடிட்டராக இருக்கார். ரிவாஸ் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு மேம் ரிவீல் பண்ண விட சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பரான கேரக்டர் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். விழாநாயகன் அருள்குரலி அவர் தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மூவி, இது ஆர்ட்டில் ஒரு மியூசிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணவர் அவர் தான். அருள்குரலி ப்ரோ வந்து நான் பிசாசுலேருந்து ஒரு பெரிய ஃபேன். அந்த பாட்டு ஒன்று எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் அண்ணனுக்கு ஜெயம் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதில் பிரதர் தான் வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. ப்ளஸ் இன்னைக்கு எனக்கு அவருக்கு மியூசிக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சம மியூசிக்காக இருக்குது, உண்மையாகவே சம மியூசிக்காக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டான ஒரு பெரிய குரூப் கூட இருக்கேன். எல்லாருக்குமே நன்றி. எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் நன்றி, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் டு யூ ஆல். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் மேம், தேங்க்யூ டைரக்டர் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் யூ நோ டேக்கிங் மீ வித் யூ. அவ்வளோதான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் எஸ் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மாலா மேம் தான் வந்து பேசிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்து ரொம்ப அந்த ஒரு டிராவல், அந்த ஒரு ஜேர்னியை நான் வந்து படமாவே பார்த்துட்டேன். அது அவ்வளோ ஒரு கிறிஸ்பான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைட்டிங் சொல்ல என்ன குட்டிரேவதி மேமோடது. என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஜேர்னி. மியூசிக்கலாகவும் வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தொலைச்சிட்ட ஒரு பெரிய நல்ல நல்ல பாதைகளெல்லாம் வந்து தொட்டுட்டு வந்திருக்கோம். லைக் நிறையா கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரெண்டு சாங் கேட்டிருப்பீங்க. ஒரு சாங் வந்து ஒரு பேக்கல் பெல்லோட ஒரு கேனனடி மேஜர் அந்த ப்ரொக்ரெஷன்லேருந்து, அதுக்கப்புறம் ஒரு சாங் துன்பம் நேர்கையில், இந்த மாதிரி நிறையா ஏரியாஸ் நம்ம மிஸ் பண்ண ஒரு ஏரியாஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆல்பமாக, நிறைய பாடல்கள் இருக்குது. சுற்றி சுற்றி அதே வரணும். டிஓபி சார் மஜிஷியன், அவர் நிஜமாகவே வந்து ஒரு பெரிய வித்தக்காரர். ஆக்சுவலாக நிறைய கலர்ஸ் காமிச்சிருக்காரு, சூப்பராக வந்திருக்கு. ஹரி ப்ரோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் அவரோட ஜானி கேரக்டர் ஆகட்டும், அவர் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே. அக்ஷிதா இஸ் டன் அ வெரி நீட் ஜாப். அவங்க பற்றி பேசும்போது இங்கிலீஷ் வந்துடுது. அப்புறம் வித்யா டாக்டர்னு சொல்கிறாங்க, பட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் நிவாஸ் பிரதர், அப்புறம் நம்ம எடிட்டர், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு என்னோட பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ இந்த ப்ராஜெக்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மணி சார் மீட் பண்ணது, ரஹ்மான் சார் மீட் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. என்ன சொல்கிறது, மியூசிக்கலி வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ, எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். வணக்கம், வணக்கம். எல்லாருக்கும் சேர்த்து வச்சு நான் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருடைய ஹம்பிள்னஸ் உடைய நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வெரி ஹம்பிள் டே, அதை முதல்ல நான் சொல்லிக்கணும். யாருக்குமே உண்மையிலே
தான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன மாதிரியான வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்க யாருக்குமே பேச தெரியாது, பேசவே மாட்டாங்க எங்கேயுமே. அவங்க எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளில் காட்டுறவங்க. ஸோ அதே ஹம்பிள்னஸோடு அவங்க முன்னாடி நான் நினைக்கிறேன். இது முக்கியமான ஒரு மனமகிழ்ச்சியான நாள் எங்கள் எல்லாருக்குமே. குறிப்பாக என்னென்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு குட்டி குட்டி அழகான கதைகள் இருக்குது. எல்லாரையும் நான் சந்தித்தது, வேலை செஞ்சது எல்லாத்தையும். மாலாமணியன் அவர்களை சந்தித்தது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஸ்டுடியோ, அந்த கவர்பேட் ஸ்டுடியோவில் ஒரு ஈவினிங் ஒரு டின்னரில் மீட் பண்ணேன். அப்போ தான் நான் முதல்ல நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு பேருமே இப்படி தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் நான் படம் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து அப்போ வந்து நிர்வாக தயாரிப்பாளராக இருந்தாங்க ஒரு நிறுவனத்தில். முதலையில் சந்திக்கலாம் அப்படின்னாங்க. நான் தயாரிப்பாளராக அவங்க சந்தித்தேன். நிறைய ஐடியாவை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பொதுவாக கான்செப்ட் ரீதியாக ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒத்து வரும்போது தான் அதை படமாக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த பயணத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ரெண்டு பேருக்கும் பொதுவான பிடித்தமான ஒரு கான்செப்ட் தயாரானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த பட உருவாக்கத்தில் ஈடுபட்டோம். முதல் விஷயம். ரெண்டாவது, சினிமாங்கிறது வெற்றி, புகழ், கனவு, லட்சியம் எல்லாத்தையும் தாண்டி என்ன இருக்குன்னா, அதில் பெரிய மகிழ்ச்சி இருக்குது பின்னாடி. அந்த மகிழ்ச்சியை நம்ம உணர தயாராக இருக்கோமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பயணத்தில் நாங்கள் எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்ட கேள்வி. அப்போ மாலாமணியன் அவர்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் இடையில் ஒரு மூணு முக்கியமான கொள்கைகள் வந்து பொதுவாக இருந்ததை நான் உணர்ந்தேன். ஒன்று வந்து, இந்த வேலை செய்யும்போது எந்த கணத்துலேயும் டென்ஷனாக ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் எதுவுமே கடும் சொற்கள் பயன்படுத்திக்கக்கூடாது அப்படிங்கிறது. 30 நாள் மனமகிழ்ச்சியான படப்பதிவு நாட்களை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். உண்மையிலே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்கள்னால் அந்த படப்பதிவு நாட்கள்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான நாட்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா நிலையிலையும் ஒரு சமத்துவம், சமமான விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ப்ராக்டிஸை மாலாமணியன் அவர்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டே இருந்தாங்க ஷூட் ஸ்பாட்டில். மூணாவது, முதல்ல திட்டமிடுவது, இந்த மாதிரியான கதைக்கு என்ன மாதிரியான படப்பதிவை நிகழ்த்துவது அப்படின்னு திட்டமிடுவது, திட்டமிட்டபடியே செயல்படுவது, செயல்பட்டபடியே அதை நிறைவேற்றி காட்டுவது. இந்த ஜூன் 15 வந்து இசை வெளியீடுங்கிறது வந்து படப்பதிவிற்கு முன்பே அவர்கள் திட்டமிட்டது. சரியாக எங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு அசாதாரணமான பயணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட டீம் உண்மையிலே அருமையான டீம். எல்லா சினிமா நிகழ்ச்சிகள்லையும் சொல்கிறது தான், பேருக்காகவோ இதுக்காகவோ கேமராக்காகவோ சொல்லுவாங்க, ஆனால் நான் அப்படி உண்மையிலே சொல்லலை. இதில் என்னுடைய இரண்டு சிறைகள் அப்படின்னு நான் சொல்லணும்னா, என்னுடைய ஒளிப்பதிவாளரும் என்னுடைய இசையமைப்பாளரும். நாங்கள் மூணு பேருமே எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கதையினுடைய ஃபீல் எந்த இடத்துட்ட ஒரு ஷார்ட் மீறி போனாலும் எங்கள் மூணு பேருக்கும் தெரியும். எங்கள் மூணு பேருக்கும் தெரியாமல் அந்த கதையில் படத்தில் எதுவுமே நிகழ்ந்து விட முடியாது என்ற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒருமித்த மனதோட வேலை செஞ்சோன்னு நினைக்கிறேன். அருள் அவர்கள் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நான் உண்மையிலே இசை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்காக ரொம்ப நச்சரிக்கிற ஒரு பெண்ணுன்னு எனக்கு தோணும் எப்போதுமே. அதற்கு காரணம் வந்து, நம்ம வந்து பெரிய ஜாமவான்களோட வேலை செஞ்சதாக இருக்கலாம், ஆனால் அருள் கரோலியோட வேலை செய்த போது அது ஒரு ஒரு அற்புதமான பயணமாக மாறியது. ஒவ்வொரு பாட்டுக்கும், ஏன்னா நாங்கள் பாட்டை வந்து வெறுமனே ஒரு திரைப்படத்தில் வருகிற ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. அதை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்க போகிற ஒரு அன்பளிப்பாக தான் நாங்கள் ஒவ்வொரு பாட்டையும் நினைச்சோம். முதல்ல நான் அதை வந்து அருள்கிட்ட பேசினோடனே அருள் வந்து அந்த கதைக்குள்ளே, அந்த பயணத்துக்குள்ளே அவர் ஆஜராயிட்டார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை குறித்து தீவிரமாக நுட்பமாக பேசினாலும் அதாவது இன்டரப்ட் பண்ணவே மாட்டார், தொடர்ந்து உங்கள் பேச்சை நிதானமாக கேட்பார். என்ன அது பற்றி ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இந்த படத்துக்குள்ளே இந்த பாட்டை வந்து எப்படி வந்து புகுத்துவது அப்படிங்கிறதுல ஒரு இடைவிடாத தடையறாத ஒரு பயணத்துக்கு அவர் தயாராக இருந்தார். பொதுவாக இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஏஆர் ரஹ்மான் அவர்களோடு பணிபுரிந்த அதே அனுபவத்தோட டிமாண்டோடு நான் வந்து அருள் கரோலியோட வேலை செஞ்சேன் நான். உண்மையிலே நான் இந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதுவேன்லாம் நினைக்கல, அது மாலாமணியன் அவர்களுடைய அருள் கரோலியோட முடிவு. ஆனால் என்னுடைய பாடல் வரிகள் நான் எழுதி கொடுத்துட்டே இருந்தேன்னு சொல்லணும், அது எல்லாத்தையும் அவர் பாடல்களாக மாற்றிக்கொண்டே இருந்தார். அப்படியான ஒரு ஒரு ரசவாதம் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்களை உண்மையிலேயே நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இதை வந்து ஒரு உண்மையிலே நான் சொன்னது போல் அன்பளிப்பாக தான் எல்லாருக்கும் இந்த படம் வழியாக கொடுத்துருக்குறோம். அருண்குமாரோட கைகள் வந்து ரொம்ப நுட்பமான கைகள். நான் அவரோட நிறைய வந்து அவர்கிட்ட முரண்படுவேன், கருத்து வேறுபாடுபடுவேன். அவர் ஓப்பனாக அதை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு இன்னும் ஆப்ஷன்ஸோடு எனக்கு வந்துகிட்டே இருப்பார். அப்படியாக அதை வந்து ஒரு நகைவேலை செய்வது போல் அவர் செய்திருக்கார் இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டால், எனக்கு வந்து இந்த படத்துக்கு நாங்கள் ஒரே ஒரு கதாநாயகனை தான் யோசித்தோம், அது ஹரி.
மரியானில் என்னோட வந்து நான் அசோசியேட்டாக வேலை செஞ்சேன் பரத்பாலா அவர்களுக்கு. அப்போ என் பக்கத்தில் என் அருகில் என் தம்பியை போல் வந்து ரைட்டிங் என்னோடய ரைட்டிங் பேட் ஸ்கிரிப்டோட எப்பொழுதும் 24 மணி நேரமும் வெயில் மழை பனி பார்க்காம என் பக்கத்தில் நிற்பார். எனக்கு அப்படி தெரியும். அதற்கு பின்பு ஒரு பெரிய நடிகராக கலைஞராக வளர்ந்துட்டார். நான் இந்த படத்துக்காக இந்த கதாநாயகர் ரோல்க்கு அவரை தவிர எனக்கு யாருமே முகம் தோன்றவில்லை. நான் மலமணி மேம் அவர்கிட்ட சொன்னோன்னே அவங்க உடனே அவர் கூப்பிட்டாங்க. அவர் தான் இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அவர் இதை பண்ணுறதுல எனக்கு உண்மையிலே ஒரு 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 இதயத்திற்கு ஒரு திருப்தியான விஷயம். ரொம்ப நன்றி ஹரி இதை ஏற்று செய்ததுக்கு. அக்ஷிதா, அக்ஷிதாவை வந்து நாங்கள் தேடாத நாட்கள் இல்லை, நானும் மாலாமணியன் அவர்களும். தேடாத கல்லூரிகள் இல்லை, தேடாத சாலைகள் இல்லை, தேடாத எவ்வளவோ ஆடிஷன் பார்த்துட்டோம், எவ்வளோ கதாநாயகிகளை பார்த்தோம். அப்புறம் எங்களுடைய இந்த கேரக்டருக்கு அக்ஷிதா வந்தாங்க. நின்று விளையாண்டுருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப நெடுந்தூரம் போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு பர்சனலான கனவு, என்னோடய படத்தின் வழியாக ஒரு கதாநாயகியை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவு வந்து அக்ஷிதா வழியாக நிறைவேறுகிறது. டாக்டர் வித்யா அண்ட் நிவாஸ், ஆக்சுவலாக இவங்க லீட் ரோலுக்கு இணையான கதாபாத்திரங்களை செய்திருக்காங்க. இவங்க திரையில் இவங்களை நீங்கள் திரையில் பார்க்கறது வரைக்கும் நாம் எல்லோரும் காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே அவங்களை பற்றி சொல்ல விரும்பலை இவங்க, அதனால் நான் இவங்களை விட்டுறேன். உண்மையிலே அவங்க சொன்னது மாதிரி அந்த அந்த 30 நாட்கள் மீண்டும் வராதா அப்படின்னு நான் மாலாமணியன் அவர்கள்ட்ட கேட்கணும். அது அடுத்த படத்துக்கு தான் நாங்கள் போனோம். அப்படியான ஒரு மகிழ்ச்சியான நாட்களை இந்த ஒட்டுமொத்த டீமும் எங்களுக்காக கொடுத்தாங்க. இதில் நிறைய பேர் பின்னணியில் வேலை செஞ்சுருக்காங்க. லைட் ஆஃபீஸர்ஸ் அங்கே உள்ள டீமில் ஷூட் ஸ்பாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் வேலை செய்கிறத நம்ம எட்டி நின்று பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இவங்க இப்படி இப்படி தன்னலம் இல்லாமல் யாருக்காக இந்த வேலையில் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தோணும். அவங்க எல்லாருக்கும், கண்ணு கேட்டால் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் என்னுடைய நன்றிகளை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு ரெண்டு பேர் என்னோடய பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மீண்டும் நான் மாலாமணியன் அவர்களிடம் தான் வர வேண்டும். மாலாமணியன் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்கள மாதிரி ஒரு நபர் இல்லை. சினிமா அனுபவம், சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி முழுக்க தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அது ஒன்று. அப்படி தெரிஞ்சவங்களும் அவங்களுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது, அந்த மாதிரியான அனுபவத்தை முழுமையாக இப்படி வந்து ஒரு ஒரு பெரிய படைப்பாக ஆக்கி காட்டுறதுன்ற சவாலில் வந்து நான் வந்து அவங்க கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு அற்புதமான விஷயம்னு நினைக்கிறேன். நான் என்றைக்குமே வந்து சொல்லிக்குவேன், எந்த மேடையிலையும் எந்த தருணத்துலையும் சொல்வேன், இப்படியாக தமிழ் திரை உலகில் ஒரு இயக்குனர் கிடையாது. அப்படியான ஒரு ஒரு அதிர்ஷ்டமான நல்வாய்ப்பு மிக்க ஒரு இயக்குனர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்தது. அதனால் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இன்னொருவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இசையமைப்பாளர். நான் வந்து சினிமாங்கிறதுனுடைய அர்த்தத்தை வந்து முழுக்க முழுக்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். அவர் ஒரு பல்கலைக்கழகம். ஒவ்வொரு முறை அவர் சந்திக்கும் போதும், ஒவ்வொரு முறை அவருக்கு பாடல் எழுதுகிற மற்ற வேலைகள் செய்கிற அனுபவம் கிடைக்கும் போதும், சினிமாவினுடைய பேருருவத்தை வந்து அவர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அதன் வழியாக அதில் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை இந்த படத்தில் ஏதாவது எங்களுடைய அழகியல் வடிவத்தில் ரசனை ரீதியாக, கருத்து ரீதியாக, கொள்கை ரீதியாக நாங்கள் செய்ய முடியுமா என்று ஒவ்வொருவர் வழியாகவும் நான் இதில் செஞ்சுருக்கேன். இதில் உண்மையிலே எல்லோரும் யாருமே பேச மாட்டாங்க. என்னுடைய குரூ வந்து உண்மையிலே பேச மாட்டாங்க. அவங்க எல்லோரும் வந்து செயல் வீரர்கள், கலைஞர்கள். அவர்கள் தங்களுடைய முழுமையான திறனை வந்து தங்களுடைய படைப்புகளில் காட்டியிருக்காங்க. யாரையாவது மறந்துட்டோமா? படம் வந்து, இது வந்து இசை வெளியீட்டு விழா. படங்கிறத வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் தான் சொல்லணும். ஆ, ஓகே. ஒரு ஆணும் பெண்ணும் பயணிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து வெவ்வேறு நிலக்காட்சி லேண்ட்ஸ்கேப்ஸ் வழியாக போகிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து முன்னாடி பயணத்தினுடைய தொடக்கத்தில் வந்து அதுக்கு ஒரு பெரிய பர்பஸ் இல்லை. இப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. பயணத்தின் இடையே அவங்களுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்குது. பயணத்தை, அந்த பர்பஸை அடைகிறாங்களா, அவங்க எப்படி அடைகிறாங்க அப்படின்னா, அப்படிங்கிற விஷயத்த நம்ம படத்தில் பார்க்குறோம். அவ்வளோதான். ஓ, ஓகே, ஓகே, நன்றி சார். ஓகே, நான் இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சிறகு படக்குழு சார்பாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்னு எல்லாம் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலேயே நான் ரிபெல் பண்ணேன். நான் வந்து உங்களில் ஒருத்தராக இருக்க விரும்புகிறேன், அதனால தான் நான் வந்துட்டு அங்கே தான் உட்காந்தேன். ரேவதிமா, மற்ற வெளி ஆட்களை பேசக்கூடாது, காரணம் வந்து எதுவும் பரபரப்பாக எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் நீங்கள் அதை உருவாக்கி விட்டு போயிட்டீங்க, என்னவோ எனக்கு எல்லாம் தெரிய வந்ததுன்னு. சாரி, அவங்க அந்த சொன்னது எல்லாத்தையும் டெலிட் ப்ளீஸ், கண்ட்ரோல் ஆல் டெலிட், அது மட்டும். அண்டு இந்த ஆடியோ லான்ச்க்கு வந்து விஐபிஸ் யாரையும் கூப்பிடாததுக்கு அதுவும் ஒரு ரீசன், ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஐ வாண்டட் இட் டு பி தேர் டே. அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஹீரோவா ஃபஸ்ட் டைம், ஹீரோயின் ஃபஸ்ட் டைம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கதாபாத்திரம், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், மியூசிக் டைரக்டரும் டிஓபியும் வேறு படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா சின்ன டீமு, ஒரு சின்ன படம் அப்படின்னும் போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது, அவங்களோட உழைப்பும் இதுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால் அவங்கள விழா நாயகர்களாக காட்டணுன்றதுனால தான் நான் ஆடியோ லான்ச்சுக்கு விஐபிஸ் யாரையும் கூப்பிடல. அண்டு அது ஆனால் அவங்கள அவங்க எல்லாரும் வந்து நான் ஓகே கண்மணி ஹிப்பியாக இருந்ததுனால, ப்ளஸ் ரேவதிமா வந்து ஏஆர்ஆருக்கு சாங்ஸ் எழுதுறதுனால ஒரு ஆர்வம் இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் நான் ஷூட்டிங் பிளான் பண்ணும்போதே, ஒரு அதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை ஒரு பெரிய பேராசைன்னு சொல்லலாம் நான் மனசில் வச்சுருந்தேன். எல்லாம் பிளான் பண்ணபடி சரியாக போச்சுன்னா இவங்களை போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஒன்று அப்படின்றத பற்றியே பேசணும் அப்படின்னு நினச்சேன், அது ஒரு கண்டிஷனாகவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் யாரும் நாங்கள் படம் பண்ணுறோம் அப்படின்ற நியூஸு வெளியிலே கொடுக்கல, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த 30 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு, கம்ப்ளீட் ட்ராவல்லாம் முடிஞ்சு, படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் அவங்க சொன்ன மாதிரி June 15th அப்படின்னு முடிவு எடுத்துட்டு மெதுவாக டப்பிங் போயிட்டுருக்கும்போது, டப்பிங் வந்து மெட்டாஸ்டாக்கீஸில் தான் பண்ணேன். அப்போது மெதுவாக சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் ஃபில்ம் முடிச்சிட்டேன் அப்படின்னேன். ஓ வெரி குட், கிரேட் அப்படின்னாரு. கேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லான்ச் த ஆடியோ சார் அப்படின்னேன். அஃப்கோர்ஸ் ஐ வில் அப்படின்னாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒரே செகண்ட் தான் பேசுகிறோம், உடனே வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் டேட் கேட்டேன், கொடுத்தாரு, போய் பண்ணோம். அதே மாதிரி ரேமன் சார்ட்ட ரேவதிமா பேசினாங்க, அவரும் வந்து ஜூன், ஆக்சுவலாக அவரோட படம் வேலையில் பிஸியாக இருக்கார் அவர், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு ரெக்கார்டிங்லேருந்து நடுவில் வந்து எங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் டைம் கொடுத்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணார். ஸோ இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களையும் இவங்க அனைவரையும் சந்திக்க வச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி, அண்ட் தேர் ஆல் வெரி ஹாப்பி, அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச் போயிருந்தது கூட எங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும், நான் ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு. சிஃப், கோபி, ஹாஸ்னி எல்லாம் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, ஓசிடி ஓசிடின்னு, நாங்கள் எல்லாருமே அதே கேட்டகரி தான். எப்படின்னா ஒரு டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு பண்ணிடணும் அப்படின்னு. அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண ஈவெண்ட் எல்லாமே ஒரு நிறுவனத்திற்காக, ஒரு தயாரிப்பாளருக்காக அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே ஸ்டேஜ் கீழே இருந்து தான் பழக்கம், ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து தான் பழக்கம், டு மேக் ஷுர் எவ்ரி திங் வாஸ் ஃபைன். ஸோ அதே தான் நான் எங்கேயும் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த -1 ட்ராக் போட்டு அவங்கள பாட வைக்கிறோம். ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்ப பதட்டமாக இருந்தது. காலையில் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா சின்ன குயிங்காய் ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா கூட அருள் சார் பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன சாங்கில் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வருது அப்படி ஆகிடும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இந்த படம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து, இருக்கிற குறைந்த பட்ஜெட்டில் ஒரு, எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஒரு காமெடி அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். சின்ன பட்ஜெட்னு தெரியாத அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரியும் பேசப்பட்டேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே அவங்களே ஒரு 5 ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அதில் சிலதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு ஆனால் பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் படித்தோடனே, ஐயோ ட்ராவல் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்ஜெட்டில் பண்ணுறது, பட் அதை வந்து நான் எனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ கிழிக்கிறேன் பேசிக்கிறீங்க நினச்சிக்கிறீங்க, ஸோ அதனால் எனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ராவலையும் ஒரு காம்பாக்ட் க்ரூவோட ஷூட் பண்ணிட முடியுமா? ஸோ சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும், திருப்பரப்பு வரைக்கும் ஷூட்டிங். ஸோ இந்த ஷூட்டிங் டேஸ் அவங்க சொன்ன மாதிரி, நான் முன்னாடியே 3 கண்டிஷன்ஸ் எல்லோரையும் புக் பண்ண முன்னாடி சொன்னது வந்து, யாரும் வந்து, அதாவது என்னை யாரும் கத்தி முனையில் ஏன் நீ படம் எடுக்கலன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, இந்த படம் நான் எடுத்தாலும் எடுக்கலனாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் அப்படின்னும் போது, அட்லீஸ்ட் தீஸ் மெமரிஸ் ஷுட் பி அ ட்ரெஷர். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும், அந்த ஹாப்பினஸ் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்.
அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ஐ திங்க் அந்த வாப் என்னை சாங்கில் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் சொன்ன மாதிரி அடுத்த கண்டிஷன் வந்து பி வேர் ஆல் லைக் எ டீம். எனக்கு நடுவில் கொஞ்சம் டவுட் கூட வந்தது, சில பெரிய படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த மேக்கிங்கெல்லாம் பார்க்கும்போது, ஓ இவ்வளோ க்ரூ சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம ஒரு காம்பாக்டான க்ரூவோட இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக பண்ணிட முடியுமா அப்படின்னு அன்றைக்கி ஒரு பயம் இருந்தது. அதுவும் ஹீரோயின் அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஐயோ டான்டம்ஸாக இருக்குமா அப்படிலாம். பட் இட் ஆஸ் சச் அ லவ்லி டீம். அண்ட் ஹரி அண்ட் அக்ஷிதா, டாக்டர் வித்யா, நிவாஸ் ஆதித்யன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இட் வாஸ் மோர் லைக் ஃபேமிலி. ஸோ ஆஃபீஸில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே எல்லோரும் வருவாங்க, உட்காந்து பேசுவோம் அவங்கவுங்க ரோல். அதாவது ஒரு ஆடி பாடி வேலை செஞ்ச அழைப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படம் வந்து பிளான் பண்ணபடி இந்த டேட்டில் ஷூட்டிங், இந்த டேட்டில் எடிட்டிங் அந்த மாதிரி போட்டு வச்சது அதே மாதிரி நடந்திருக்கு. ஆடியோ லான்ச்சும் முடிவு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக மைண்டில் ரிலீஸ் டேட்டும் ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் அது வந்து என் கையில் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தொடர்ந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். ஐ ஹோப் அதுவும் நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அடிக்கடி உங்களில் இந்த சைடில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறது வந்து பத்திரிகையாளர் இல்லைன்னா, ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிகள் எடுத்த ஆங்கர் பண்ண அந்த மாதிரி ஒரு க்ரெடிட் இருக்கிறதுனால தூர்தர்ஷன் டேஸ்லேருந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஒன் அமங் யூ அண்ட் ஐ வாண்ட் யூ டு அக்செப்ட் மீ அஸ் ஒன் அமங் யூ. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு ப்ரொடியூசர், அதனால தான் எனக்கு வந்து என்னை ப்ரொடியூசர் சொல்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்கள் எல்லாருமே ஒரு ப்ரொடியூசர்னு வச்சுக்கலாம். ஐ டோன்ட் கெட் இன் டு டாக்கிங் டு தேட், ஐ டோன்ட் பிகம் இமோஷனல். பட் ஐ ஹாவ் டு தேங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபார் த கிரேட் சப்போர்ட் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். சிறகு படம் கட்டியிருக்கவங்க அதிலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அது சில பேர் வெளிநாட்டில் வேறு இருக்காங்க, ஃபோன் பண்ணி எப்படி போச்சு ஷூட்டிங் என்னமோ அவங்களே ஷூட்டிங் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ஷூட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து அதை சொல்லிட்டே இருக்கிற கதையை சொல்லுங்கள், கதை பற்றி சொல்ல முடியாது, படத்தை பற்றி சொல்ல முடியாது. பட் விஷுவலாக ஆடியோ லான்ச் பார்த்துட்டீங்க. பட் நான் என்ன ஆசைப்பட்டேன்னா ஒரு சிம்பிளான தருணம்